எங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தனுக்கு வாய் பேச முடியாது போல. இவங்க மூணு பேரும் அந்த காலேஜ்ல உள்ள வாட்ச்மேன்ல இருந்து பிரின்சிபல் வர எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நாள் அந்த வாய் பேச முடியாத பையன் ஒரு நாலு பேர் வம்பிழுத்துட்டான் போல. அந்த நாலு பேர் இவனை எப்படியாச்சும் கொல்லணும்ட்டு ஒரு பத்து பேர் ஒட்டுக்கா சேர்ந்து இவனை துரத்துறாங்க. பையன் பயந்து ஓடுற ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை துரத்துறாங்கன்ட்டு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றான். அந்த பத்து பேரும் பையனை பாத்துட்டாங்க போல. பையன் மறுபடியும் வேகமா ஓடுறான், கல்லு தட்டி விட்டு ஹோம் ஆஸ்டேஜுக்கு போயிட்டான் போல. அங்குள்ள எல்லாரும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு கத்தி அழுகுறாங்க, அவனுக்கு இவனை விட்ட வேற யாரும் இல்ல போல. இவ லாஸ்ட் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருக்கான், அச்சா நான் எப்படி செத்துருவோம் போல, நான் உங்களுக்காக ஒரு ஷர்ட் எடுக்க போனேன், அங்க ஒரு நாலு பேர் என்னை அனாத ஊமைன்ட்டு கேள்வி பண்ணாங்க, அதான் உங்க மூஞ்சில எச்சி துப்பிட்டு வந்துட்டேன், அதனாலதான் என்னை துரத்துறாங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவன் அனாதலன்னு சொல்லிட்டு காலேஜில் உள்ள எல்லாரும் வர சொல்லி தலைக்கு ₹1000 போட்டு ஒரு நாள் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் வாடகைக்கு வாங்கி ஹாஸ்பிட்டல்ல காலேஜாவே மாத்திட்டாங்க. இவன் ஒருத்தனுக்காக காலேஜ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் செட் பண்றாங்க. எல்லாத்தையும் பார்த்தோட பையன் ஹோமால இருந்து எந்திரிச்சிட்டான். சந்தோஷத்துல வெளிய வந்து பாக்குறான், அந்த பத்து பேர் அவனை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. இவன் அடிக்க வராங்கட்டு அந்த காலேஜே பின்னாடி வந்து நிக்கிறது. ஹைலைட் என்னன்னா காலேஜ்ல வாட்ச்மேன் சிக்கோட இருந்தாரு, இங்க பையனை கப்பத்துக்காக அருவாளர் நிக்கிறாரு.